எரிசக்தி துறையின் சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட குழு தயாரித்த அறிக்கை எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையை ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையிடம் கையளிக்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நவம்பர் மாதத்திற்குள் சீர்திருத்தங்கள் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மேலும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இம்முறை நடைபெறவுள்ள புலமை பரிசில் பரீட்சை நடைபெறும் முறையில் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் SMD தர்மசேன வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இரண்டாவது வினாத்தாளை முதலிலும் முதலாவது வினாத்தாளை இரண்டாவதாகவும் வழங்க பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த நடைமுறையானது மாணவர்கள் மத்தியில் பலத்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தின் நிதிக்குழுவின் ஒப்புதல்கள் மற்றும் சபாநாயகரின் கையொப்பத்திற்கு பிறகு புதிதாக வெளியிடப்பட்ட தனிநபர் வருமான வரி நவம்பர் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மாதாந்த சம்பளம் 1,00,000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் வருமானம் பெறுவோர் வரி செலுத்த வேண்டியிருக்கும். அந்த வகையில் உயர்ந்த தனிநபர் வருமான வரி விகிதம் 36% இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு பொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 80 ரூபாவுக்கு விற்கப்பட்ட சிறிய பட்டாசு பொதி இந்த பண்டிகை காலத்தில் 180 முதல் 200 ரூபாய் வரை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் மற்றைய பட்டாசுகளின் விலைகள் 300 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கூறியுள்ளார்கள். தங்களது கிளைகளில் பொருட்கள் கொள்வனவு செய்பவர்களுக்கு சதோச நிறுவனம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் சதோசவில் பொருட்களின் கொள்வனவின் போது சிவப்பு சீனி தவிர்ந்த ஏனைய அனைத்து பொருட்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த மட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கொள்வனவு செய்பவர்கள் குறித்த பொருளை எவ்வளவு வேண்டுமென்றாலும் மட்டுப்பாடின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாகனம் கொள்வனவு செய்ய விரும்பும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலை வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே வாகனம் கொள்வனவு செய்வதற்கு இதுவே சிறந்த தருணம் என உள்ளூர் வாகன வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலை வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தாளமுக்க நிலையானது நாளைய தினம் கடல் பிராந்தியங்களில் மேலும் வலுவடையும் சாத்தியம் உள்ளதாகவும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கடற்பிராந்தியங்களில் வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.